ஈசிஆர் டோல்கேட்டு இதான் ஃபஸ்ட் டோல்கேட்டு, இது தாண்டினோடனே மாயஜால் அது அவர் எம்ஜிஎம் அதில் தாண்டி வந்தால் நம்மளோட தக்ஷண சித்ரா, இதுதான் தக்ஷண சித்ரோட என்ட்ரன்ஸு. இது வந்து நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தக்ஷண சித்ரா உள்ள என்ட்ரி ஆகிடுவோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படி லாஸ்ட் எண்டு வரைக்குமே வந்து தக்ஷண சித்ரா தான் ஃபுல்லாக, பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு இடம் அது. அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கு, நல்ல இயற்கை மரங்கள் சூழ்ந்த ஒரு இடத்துல, நல்ல அமைதியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு தக்ஷண சித்ரா. கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபெசிலிட்டி, கார் பார்க்கிங் நல்லா பெருசாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து கார் பார்க்கிங் சார்ஜ் வந்து 40 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறேன். எங்கே இருக்குன்னா தக்ஷன் சித்ரா, தக்ஷன் சித்ரா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆரில் வந்து எம்ஜிஎம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறது நம்ம தக்ஷன் சித்ரா, சரிங்களா. இது வந்து ஒரு லிவிங் மியூசியம், அதாவது வந்து பலதரப்பட்ட வீடுகள், சரிங்களா. ஒவ்வொரு டைப் ஆஃப் வீடுகள் நம்ம பார்க்கலாம், போகும்போது ஒன்றும் பார்ப்போம். இப்போ நம்ம கார் பார்க்கிங் இருக்கிறோம், கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு நீட் அண்ட் க்ளீனாக உங்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஃபுட் அலோடு கிடையாது, அதனால் நீங்கள் ஃபுட்டு இங்கேயே ஒரு சாப்பிட்டு போயிடணும், சரிங்களா. அது போக உங்கள் கார் பார்க்கிங் சார்ஜ் வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபுட்டு உள்ளே கொண்டு போய் சாப்பிட முடியாது, உள்ளான ஹோட்டல் இருக்குது, பக்கத்துலேயும் ஹோட்டல் இருக்குது, சரிங்களா. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நல்லா பெருசாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அதாவது வந்து அதாவது நீங்கள் சாப்பாடு கட்டிட்டு போயிட்டீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்றதுக்கான இடங்கள் நிறைய வசதி இருக்குது, தண்ணி வசதியும் இருக்குது, சரிங்களா. அது மாதிரி வந்து டிக்கெட் எடுக்கிறது வந்து நீங்கள் தனி கவுண்டர், அதாவது கவுண்டருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ அது புதுசாக வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டு மட்டும்தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்களா, அதாவது வந்து ஜிபே, உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிக்கலாம், சரிங்களா. டிக்கெட் உங்களோட ரேட்டு நீங்கள் போர்டில் பார்த்து தெரிஞ்சுங்க. அது மாதிரி தான் என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே அப்படியே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாலே ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். அந்த க்ரீனரிஸோடையே நீங்கள் ஸ்டார்டிங் நம்ம வரவேற்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கும். அப்படியே உள்ள ஒவ்வொரு இடமும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதான் நல்லாயிருக்கும், ஒன் டே நீ ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கான நல்ல ஸ்பாட்டு. இது வந்து அங்கே உங்களுக்கு தேவையான போர்டு, அங்கே என்னென்ன இருக்குது அது மாதிரி உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி அங்கே வே ரூட் ஆஃப் வே உங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணால் போகலாம், எப்படி வேணால் வரலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாதிரி ஒரு கிராஃப்ட் பஜார் மாதிரியாக இருக்கும். நம்ம தேவையான சிலைகள், நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்கான ஒரு ஒரு ஸ்பாட்டை அவர் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே வந்து நான் அவரே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன கேன்டீன் மாதிரி இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம்ஸ், காஃபி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்குது வெளியே கம்பேர் பண்ணும்போது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து உங்களுக்கு பேக் ஐட்டம்லாம் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தேவையான தான், உங்களுக்கு வேணும் விருப்பம் தான் வாங்கிக்கலாம், யாரும் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு விருப்பம் தான், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே பார்த்து கலை எல்லாமே கலை நியமிக்க பொருட்கள் தான் அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான். அதே மாதிரி பப்போட் ஷோ வந்து சாட்டர்டே சண்டேஸில் வந்து பப்போட் ஷோ கொடுத்துட்ருக்காங்க. அது உள்ளே போனது ஒரு டெம்பிள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போது லக்ஷன் சித்ரா உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ ஒவ்வொரு வீடாக பார்த்துட்ருவோம், சரிங்களா. ஒவ்வொரு அதாவது நெசவர் நெசவரோட வீடு, நம்மளுடைய பாரம்பரியமான வீடு, தமிழர் குயவர் வீடு, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுமே பார்த்துட்ருக்கோம். போக போக ஒன்றுனா ஒன்று ஒன்றா காட்டுறேன், அப்படி பார்த்துட்டே போவோம். ஓகேவா? Thank you.
நிமிஷம் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை போட்டு அரைச்சி வைக்கல அது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டதால தான் அந்த காலத்து மக்கள்லாம் வந்து ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் நூற்றாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் காரைக்குடி பக்கம் தேவக்கோட்டை பக்கம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுலாம் பார்க்கலாம். ஆனால் சென்னையில் இது மாதிரி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா சும்மா பேசுகிறாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்து நிறைய பேர் ஜெயிக்கணும்.